கிச்சன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல சமையல் பார்க்க போறது இல்லைங்க, அதுக்கு பதிலாக சமையலுக்கு கிச்சனுக்கு தேவையான 7 டிப்ஸ் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நீங்க என்னோட சேனலை பார்க்கறதா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த 7 டிப்ஸும் 1 by 1 உங்களுக்கு சொல்றேன். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சமீபத்திய நாட்களில் பசும்பால் தான் வாங்குகிறோம். இந்த பசும்பாலை தயிர் உர குத்தும் போது இதில் 7 இருக்கும். இந்த 7 இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸில் கலெக்ட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுப்போம். இது ஒரு வாரத்துக்கு உண்டான 7. இந்த 7 நான் பட்டர் செஞ்சு நெய் காய்ச்சுவேன். இந்த வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன், நான் உங்களுக்கு லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஐஸ் தண்ணியில் இந்த பால் 7 போட்டு பட்டர் எடுத்து பட்டர்லேருந்து நம்ம நெய் காய்ச்சிடலாம். ஸோ நம்மளுக்கு சூப்பரான ஹோம்மேட் நெய் ரெடி ஆகிடும். இந்த மீதி இருக்கிற இந்த தயிரில் நம்ம பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, உப்பு இதெல்லாம் போட்டு மசாலா சாஸ்னு மசாலா மோர் குடிக்கிறதுக்கான மசாலா போட்டு மசாலா சாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மிக்சியிலே போட்டு அடிச்சுட்டு இதை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு சூப்பரான மசாலா சாஸ் மசாலா மோர் ரெடி ஆகிடுச்சு. இது மட்டும் இல்லைங்க, மோர் குழம்பும் நம்ம எடுத்து இது மோர் குழம்பாகவும் மாற்றிக்கலாம் நம்ம. ஸோ மோர் குழம்பு அந்த லெஃப்ட் ஓவர் அந்த மோர்லேருந்து நம்ம மோர் குழம்பு பண்ணிக்கலாம். அந்த வெண்ணெய் எடுத்த மோர்லேருந்து மோர் குழம்பு பண்ணிக்கலாம், மசாலா மோரும் பண்ணி குடிச்சிக்கலாம். இது 2 ஐடியா, இதுதான் டிப் நம்பர் 1. ஸோ இந்த மோர் குழம்புக்கு லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது டிப் நம்பர் 2. இப்போது நம்ம ஒரு கிரேவி செய்கிறோம், நார்த் இந்தியன் கிரேவி. இதில் தவறுதலாக உப்பு அதிகமாக போட்டுக்கிட்டோம்னா ஒரு ஐடியா, இந்த மாதிரி உருளைக்கிழங்கை பீஸ் பீஸாக நறுக்கி போட்டு அந்த கிரேவியில் வச்சு 10 நிமிஷம் வச்சு கொதிக்க விடணும். ஸோ கொதிக்க விட்டோடனே இந்த உருளைக்கிழங்கு தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா உப்பெல்லாம் உறிஞ்சிக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே 10 நிமிஷம் விட்டால் இந்த கிரேவியில் அதிகமாக இருக்க உப்பெல்லாம் எடுத்துக்கும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சிட்டு அந்த உருளைக்கிழங்கை அப்படியே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம அதை வந்து என்ன பண்ணலான்னா நம்ம பொரியலில் இல்லை வேறு குழம்புலையோ போட்டுக்கலாம், குருமாலையோ குழம்புலையோ. லைட்டாக உப்பு பிடிச்சிருக்கும் அந்த உருளைக்கிழங்கில், மற்றபடி கிரேவியில் உப்பு அட்ஜஸ்ட் ஆகிடும். இதுதான் டிப் நம்பர் 2. ஸோ இந்த உருளைக்கிழங்கு எடுத்து நம்ம எந்த இதுக்கு வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு உப்பு அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. எல்லாருமே சமைக்கும்போது கொஞ்சம் அதிகமாக சமைக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா மிளகாத்தூள் அளவு தெரியாமல் போயிடும். சில டைம் ஒரு கடையிலேருந்து வாங்குகிற மிளகாத்தூள் ஒரு மாதிரி காரம் இருக்கும். அதிகமாக சமைக்கும்போது நம்ம காரம் நிறைய வேண்டும்ன்ட்டு நிறைய மிளகாத்தூள் போட்டால் நம்ம அந்த கிரேவி குழம்போ இல்லை கிரேவியோ காரம் அதிகமாக போயிடும். ஸோ இந்த டைமில் இந்த காரத்தை அடிக்கிறதுக்கு தயிர் இல்லாட்டி ஏதாவது டெய்ரி ப்ராடக்ட்ஸு, ஃப்ரெஷ் க்ரீமோ தயிரோ இல்லை பால் ஏடோ எதுவாக இருந்தாலும் பாலோ இல்லை விட்டால் அந்த காரம் குறையும். ஸோ நான் இப்போ தயிர் ஊற்றிருக்கேன், அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் கூட நம்ம போட்டுக்கலாம், இல்லை பால் ஏடும் போட்டு இந்த மாதிரி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு காரம் குறைஞ்சிரும் கிரேவியில். கிரேவி காரம் வந்து குறைக்கிறதுக்கு இதுதான் சூப்பரான டிப்பு. கடையில் வாங்குகிற பூண்டு ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா இந்த டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணும். ஸோ இந்த பூண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு நம்ம இந்த நான் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த பகுதியை முனைப்பகுதியை வந்து கேஸில் வந்து இந்த மாதிரி ஒரு இடுக்கி பிடிச்சி சூடு பண்ணும். லைட்டாக ஒரு நெருப்பு பேர்ன் ஆகும், பேர்ன் ஆனாலும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ பூண்டு வந்து நிறைய நாள் ஷெல்ஃப் லைஃப் வரும். ஸோ நிறைய நாள் பூச்சி புழு அண்டு அண்டாமல் சீக்கிரம் கெடாமல் இருக்கும். முழு பூண்டாக வைக்கிறதுக்கு இப்படி வச்சுக்கலாம், இல்லாட்டி உதிரி உதுத்து வச்சாலுமே நம்மளுக்கு நல்ல லைஃப் வரும். முழு பூண்டாக வச்சு கரப்பாம்பூச்சி மற்ற பூச்சியெல்லாம் வராமல் நிறைய லைஃப் வர்றதுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். பூண்டு உரிக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமான வேலை தாங்க. ஸோ இந்த வேலையை நம்ம எளிமையாக பூண்டு உரிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு தோசை தவா எடுத்துக்கோங்க, இல்லாட்டி ஒரு வாணலி கூட எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இந்த வாணலியோ இல்லை தோசை தவாலையோ நம்ம வந்து சூடுபடுத்தி இந்த பூண்டு உதிரி பூண்டு பூண்டு தோலோட உதிர்த்த பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு 2 to 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வச்சு இந்த மாதிரி வதக்கிக்கலாம். வதக்கிக்கிட்டு 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணால் நம்மளுக்கு தோல் உரிக்கிற ப்ராசஸ்ஸு ரொம்ப சிம்பிளாக வரும். ஸோ மைக்ரோவேவ் மாதிரி ஒரு எஃபெக்ட் வரும் இதில். ஸோ மைக்ரோவேவில் ரொம்ப வெந்துடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக உரிக்க முடியுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரியே எல்லா பூண்டையும் வேக வேகமாக உரிச்சிட முடியும். இந்த ஹீட் இருக்கிறதுனால இந்த ஹீட் பட்டதுனால லைட்டாக உள்ளே லைட்டாக வேகும், ரொம்ப வேகாது. இதுவே மைக்ரோவேவ்னால் நிறையா வெந்துடும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா தேங்காய் வில்ல போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கா, இந்த மாதிரி ஒரு கேஸ் அடுப்பில் இந்த ஃப்ளேம் வச்சு லோ ஃப்ளேம் வச்சுக்கிட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த நாரெல்லாம் சைடில் இருக்க நாரெல்லாம் சுத்தமாக உரிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு கேஸ் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் எல்லா சைட்ஸும் திருப்பி திருப்பி லைட்டாக ஹீட் பண்ணால் நம்மளுக்கு வந்து அந்த தேங்காய் உடச்ச உடனே வில்ல போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும்.
இதுதான் வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு டிப்பு. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்தையும் நல்லா திருப்பிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் கொஞ்ச நேரம் ஆற வச்சாச்சு. ஆற வச்சுட்டு நம்ம ஈஸியாக இந்த வில்லை போடுறதுக்கு எவ்வளோ ஈஸியாக வில்லை போட வருது பாருங்கள். இந்த மாதிரி ஈஸியாக வில்லை போட்டு மிக்சியில் அரைச்சி தேங்காய் பூவாக பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு டிப்பு பார்த்திங்கன்னா பிஸ்கெட்ஸு. ஸோ பிஸ்கெட்ஸ் வந்து வெளியிலே ஓப்பன் பண்ணிட்டால் சீக்கிரம் நமுத்து போயிடும். இந்த நமுத்து போகாமல் ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு இந்த டிப்பு யூஸ் ஆகும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி காய வைங்க, நல்லா காயட்டும், பபுள்ஸ் ஸ்டார்ட் ஆகி வாட்டர் பாய்லிங் லெவலில் கொதி நிலை வரட்டும், கொதிக்க ஆரம்பிக்கட்டும். கொதிக்க ஆரம்பித்த உடனே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு உடனே இதை ஒரு பிளேட் போட்டு மூடி இந்த பிளேட்டு மேலே இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் லைனாக அடுக்கி வைங்க. அடுக்கி வச்சு ஒரு 1 மினிட் வைங்க. கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 30 செகண்ட்ஸ் கழித்து ரெண்டையும் திருப்பி போட்டால் நம்மளுக்கு கிறிஸ்பினஸ் கிடைக்கும், பிஸ்கெட் நம்மளுக்கு பழைய மாதிரி கிடச்சிரும். ஸோ மழை காலத்துலேயோ இல்லை ஓப்பன் பண்ணாவோ இல்லை லைட்டாக மாய்ஸ்சர் வெளியில் இருக்க ஈர காற்றுப்பட்டாலோ இந்த மாதிரி நமுத்து போன பிஸ்கெட்டை இமீடியட்டாக கிறிஸ்பி ஆக்கிறதுக்கு இது ஒரு வழி. ஸோ லைட் ஹீட்டிங் அது வந்து ஹீட் ஆகிடுச்சு பாருங்கள், பிஸ்கெட் திருப்பி நம்மளுக்கு பழையபடியே கிறிஸ்பி ஆகிடுச்சு. நம்மளோட அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி. ஸோ சப்பாத்தி ஃபுல் காஸ் எதுவாக இருந்தாலும் பழசாயிடுச்சுன்னா ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும், சாப்பிடவே முடியாது. இது முதல் நாள் நைட் சாண்ட் செஞ்ச சப்பாத்தியோ இல்லை காலையில் செஞ்ச சப்பாத்தியோ ஈவினிங்க்கு. ஸோ இதை வந்து நம்ம பழையபடி ஃப்ரெஷ் ஆக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் யூஸ் ஆகும். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நல்லா வாட்டர் பாயில் பண்ணிக்கோங்க. ஸோ வாட்டர் பாயில் ஆனவுடனே இந்த மாதிரி மேலே ஒரு பாத்திரம் வச்சு இல்லை நாம் நார்மலாக இட்லி பாத்திரத்தில் கூட வைக்கலாம். இந்த மாதிரி ஆவியில் இந்த சப்பாத்தியை ஒரு 10-20 செகண்ட்ஸ் வச்சு ரெண்டு சைடும் திருப்பி போட்டிங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான சாஃப்டான சப்பாத்தி கிடச்சிது. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சாஃப்ட்னஸ் வந்துருச்சு சப்பாத்திக்கு. ஸோ சப்பாத்தி வந்து அப்போ செஞ்ச மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதுதான் வந்து நம்மளுடைய லாஸ்ட்டு டிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் கட்டாயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் வியூவர்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்பப்போ இந்த மாதிரி கிச்சன் டிப்ஸு, மற்ற டிப்ஸு, மணி சேவிங் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கட்டாயம் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் சிங்கப்பென். பாய்.